நிலவரம் குறித்து முக்கிய தகவல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து 11 வட தமிழகம் அருகே வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று 2 நாளாக இரவு நேரத்தில் மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மேலும் வலுவடைந்து வட தமிழ்நாடு நோக்கி நகரக்கூடும். வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து வரும் 11 தமிழ்நாடு அருகே வரும். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் புதுச்சேரி காரைக்காலுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த 7 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகையால் நாளையும் பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் நாளையும் சென்னையில் அரசு அலுவலகம் செயல்படாது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.